வணக்கம் நண்பர்களே, இந்திரஜித் இடமிருந்த தமாசிமாயா என்ற அற்புதமான வரத்தை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். இந்திரனுக்கு பல மான்கள் இருந்தனர். ஆனால் அனைவரை விடவும் ராவணம் அதிக பாசம் வைத்திருந்தது தன் மூத்த மகனான மேகநாதன் மீதுதான். வீரத்தில் இவன் ராவணனுக்கு சற்றும் குறைவில்லாதவனாக இருந்தான். மேகநாதன் இந்த பெயர் வைக்க காரணம் அவனின் பிறந்த அழுகியானது மேகவெடிப்பின் சத்தத்தை போன்று இருந்ததாம். மேகநாதனுக்கு இந்திரஜித் எனும் பெயரும் இருந்தது. இதன் பொருள் இந்திரனை வெற்றி கொண்டவன் என்பதாகும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரின் போது இந்திரஜித் இந்திரனை தோற்கடித்தார். இந்திரஜித் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனாவார். சக்தி வாய்ந்த என்ற சொல் பல அம்சங்களை தன்னடகத்தை உள்ளடக்கியதாகும். ஒரு போர் வீரன் தன் உடல் வலிமை மட்டுமல்லாமல் பல அம்சங்களிலும் சக்தி வாய்ந்தவன் என்று தீர்மானிக்கப்படுகிறான். ஒரு போர் வீரனின் திறமை, வலிமை, உறுதிப்பாடு, எதிர் தாக்குதலின் திறன் மற்றும் ஆயுதங்களை கையாள்வது ஆகியவை அவரை சக்தி வாய்ந்தவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் காரணிகளாகும். ஏழு உச்ச யாகங்களை செய்த ஒரே ஒரு போர் வீரன் என்பதால் இந்திரஜித் வீரத்தில் தேர்ச்சி பெற்றவராவார். இவர் செய்த யாகங்களில் நிகும்பல யாகம் மற்றும் அசுமேத யாகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமாசிமாயா என்பது ஒரு தனித்துவமான வரமாகும். ஏழு யாகங்களை செய்வதிலிருந்து மட்டுமே இதனை அடைய முடியும். மேகநாதன் இந்த ஏழு யாகங்களை செய்து சிவன் இடமிருந்து இந்த வரத்தை பெறுகிறார். தமாசி மாயாவை அழைப்பவருடன் யாராலும் சண்டையிட முடியாது. ஏன் தேவர்களாலோ அசுரர்களாலோ கூட சண்டையிட முடியாது. தமாசி மாயா என்ற வரத்துடன் போரிட்டால் இந்திரஜித்தால் எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாதனாக மறைய முடியும். திடீரென்று எதிரிகள் முன் தோன்றி அவர்களை நிலைக்குலைய செய்ய முடியும். மேகநாதன் இந்த வரத்தை பயன்படுத்தி தான் இந்திரனையும் அவனது மானையும் ராம லட்சுமணர்களையும் தோற்கடித்தான். இந்திரஜித் இந்திரனை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் அவனை சக்தி வாய்ந்த மந்திரித்த கயிறுகளால் சிறைபிடித்தார். தேவர்களுக்கு எதிரான போரில் இந்திரனை கைப்பற்றி இலங்கைக்கு கைதியாக அழைத்து வந்தார் மேகநாதன். இந்து மத நூல்களின்படி வேறு எந்த அரக்கனும் இந்த நினைத்து பார்க்க முடியாத சாதனையை செய்ய முடியவில்லை. மேகநாதனுக்கு முன் பல அசுரர்கள் இந்திரலோகத்தை கைப்பற்றியுள்ளனர். ஆனால் யாராலும் இந்திரனை சிறைபிடிக்க முடியவில்லை. காரணம், இந்திரனின் கையில் வஜ்ராயுதம் இருந்தது. அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்திரனை கைப்பற்ற முயற்சித்தால் அவனது வஜ்ராயுதத்தால் அரக்கர்களை சாம்பலாக எரித்திருப்பான். ஆனால் இந்திரஜித் இடம் மந்திரித்த கயிறுகள் இருந்தது. இவை வஜ்ராயுதத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. போர்க்களத்தில் ராமரை தோற்கடித்த ஒரே ஒரு போர் வீரன் இந்திரஜித் மட்டுமே. உண்மையில் போர்க்களத்தில் ஒன்றாக ஆயுதமேந்திய ராமரையும் லட்சுமணனையும் தோற்கடித்த ஒரே ஒரு போர் வீரன் இந்திரஜித் தான். ராவணன், சுக்கிரீவன் மற்றும் அனுமன் ஆகிய இருவராலும் போரில் தோற்கடிக்கப்பட்டார். இருப்பினும் அவர்களால் இந்திரஜித்தை ஒருமுறை கூட போரில் தோற்கடிக்க முடியவில்லை. மேகங்களுக்கிடையே நடுவே போராடி ராமரையும் லட்சுமணனையும் பல முறை அம்புகளின் மலையால் துளைத்தெடுத்தார் இந்திரஜித். கடுமையான பாம்புகளால் செய்யப்பட்ட மந்திரித்த அம்புகளால் மேகநாதன் இந்த இரண்டு சகோதரர்களையும் சிறைபிடித்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேகநாதன் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.